தூத்துக்குடி மாவட்டத்தில் இரண்டு இளைஞர்களை அடித்து காரில் ஏற்றிய மர்ம கும்பல். காவல்துறைக்கு தகவல் வந்ததும் சீறி பாய்ந்த ஆள்கடத்தல் ஈடுபட்ட டாடா சுமோ காரை படுவேக ரேசில் மடக்கிப்பிடித்த தூத்துக்குடி காவல்துறை இருவர் மீட்பு, 5 பேர் கைது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 2 பேரை காரில் கடத்திய கும்பலை சினிமா பாணியில் போலீசார் துரத்தி பிடித்து காரை சுற்றி வளைத்து 5 எதிரிகளை கைது செய்தார்கள். அந்த காரையும் பறிமுதல் செய்தனர். இதனால் தூத்துக்குடியில் பரபரப்பு ஏற்பட்டது. கடத்தல் கும்பலை துரத்தி பிடித்த போலீசாரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் திரு எல் பாலாஜி சரவணன் நேரில் சென்று சுற்றி வளைத்து பிடித்த இடத்தில் அருகிலேயே வெகுமதி வழங்கி பாராட்டினார். இது பற்றிய செய்தியாவது, தூத்துக்குடி சிப்காட் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் காரில் வந்த 5 பேர் கொண்ட மர்ம நபர்கள் 2 பேரை காரில் கடத்திச் செல்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. உடனடியாக இச்சம்பவம் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் பாலாஜி சரவணன் மாவட்ட காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு உத்தரவிட்டதன் பேரில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்கள், சோதனை சாவடிகள் மற்றும் நெடுஞ்சாலை ரோந்து பிரிவு போலீசாருக்கு மாவட்ட காவல் கட்டுப்பாட்டு அறை மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட எதிரிகளை மடக்கி பிடிப்பதற்கு உஷார்படுத்தப்பட்டனர். இந்நிலையில் TN72BM5771 என்ற எண்ணுள்ள டாடா சுமோ கார் புதுக்கோட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பொட்டலூரணி விளக்கு பகுதியில் சந்தேகத்திற்கிடமாகவும் அதிவேகமாகவும் சென்றதையடுத்து அங்கு ரோந்து பணியில் இருந்த தூத்துக்குடி ஊரக காவல்துறை நெடுஞ்சாலை ரோந்து பிரிவு சிறப்பு உதவி ஆய்வாளர் சங்கர் மற்றும் தலைமை காவலர் அருள் ஜோசப் ஆகியோர் மேற்படி வாகனத்தை கண்டதும் மைக் மூலம் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்து கொண்டே பின்தொடர்ந்து விரட்டி சென்றனர். அப்போது அந்த வாகனம் முறப்பநாடு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட வடக்கு காரசேரி பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்த போது அங்கு ரோந்து பணியில் இருந்த முறப்பநாடு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சுரேஷ்குமார் மடக்கி பிடிக்க முற்பட்ட போது அந்த வாகனம் அவரிடம் இருந்து தப்பிப்பதற்காக அப்படியே திரும்பி தூத்துக்குடியை நோக்கி சென்றுள்ளது. இதுகுறித்து மேற்படை உதவி ஆய்வாளர் அளித்த தகவலின் பேரில் தூத்துக்குடி தெய்வ செயல்புரம் பகுதியில் இருசக்கர ரோந்து வாகன பணியில் இருந்த முறப்பநாடு காவல் நிலைய காவலர்கள் கந்தசாமி மற்றும் கணேஷ் ஆகிய இருவரும் எதிர் திசையில் வந்த அந்த வாகனத்தை மடக்கி பிடிக்க சென்றபோது அந்த வாகனம் முறப்பநாடு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட வளநாடு துப்பாக்கிச் சுடுதளம் பகுதியின் பின்புறம் வழியாக சென்று மீண்டும் வடக்கு காரசேரி பகுதியை நோக்கி சென்றுள்ளது. இதனையடுத்து அங்கு துரத்தி சென்ற நெடுஞ்சாலை ரோந்து போலீசார் மற்றும் முறப்பநாடு காவல் நிலைய இருசக்கர ரோந்து வாகன காவலர்கள் வடக்கு காரசேரி பகுதியில் வைத்து மேற்படி கடத்தல் வாகனத்தை மடக்கி பிடித்துள்ளனர். இதனையடுத்து உடனடியாக வடக்கு காரசேரி பகுதிக்கு விரைந்து சென்ற மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் பாலாஜி சரவணன் மேற்படி வாகனத்தை சினிமா பாணியில் விரட்டி சென்று மடக்கி பிடித்த நெடுஞ்சாலை ரோந்து பிரிவு சிறப்பு உதவி ஆய்வாளர் சங்கர், தலைமை காவலர் அருள் ஜோசப் மற்றும் முறப்பநாடு இருசக்கர ரோந்து வாகன காவலர்கள் கந்தசாமி கணேஷ் ஆகியோரின் சிறப்பான பணியை பாராட்டி அந்த இடத்திலேயே அவர்களுக்கு வெகுமதி வழங்கினார். மேலும் இதுகுறித்து தகவல் அறிந்த கடத்தல் வாகனத்தை துரத்தி வந்த தூத்துக்குடி ஊரக காவல் துணை கண்காணிப்பாளர் சம்பத், ஸ்ரீவைகுண்டம் காவல் துணை கண்காணிப்பாளர் வெங்கடேசன், முறப்பநாடு காவல் நிலைய ஆய்வாளர்கள் பாஸ்கரன், சிப்காட் காவல் நிலைய ஆய்வாளர் சண்முகம், புதுக்கோட்டை காவல் நிலைய ஆய்வாளர் ரமேஷ், புளியம்பட்டி காவல் நிலைய ஆய்வாளர் தர்மர் ஆகியோரும் சம்பவ இடம் விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். இதுகுறித்து சிப்காட் காவல் நிலைய ஆய்வாளர் சண்முகம் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து மேற்படி கடத்தலில் ஈடுபட்ட 5 பேரையும் கைது செய்து கடத்தப்பட்ட 2 பேரையும் மீட்டு கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரையும் பறிமுதல் செய்தனர். விசாரணையில் கடத்தலில் ஈடுபட்டவர்களை பாளையங்கோட்டை KDC நகரைச் சேர்ந்தவர்களான சண்முகம் மகன் இசக்கி ராஜா, ரவிச்சந்திரன் மகன் முத்து செல்வகுமார், செல்வின் மகன் லிவிங்ஸ்டன், தூத்துக்குடி விளாத்திக்குளம் முத்தையாபுரம் பகுதியைச் சேர்ந்த முருகேசன் மகன் சரவணன் மற்றும் திருநெல்வேலி குலவணிகர்புரம் பகுதியைச் சேர்ந்த ஜான்சங்கர் மகன் இமானுவேல் ஆகியோர் என்பதும் அவர்கள் முன் விரோதம் காரணமாக தூத்துக்குடி 3 மைல் பகுதியைச் சேர்ந்தவர்களான மணிகண்டன் மகன் இசக்கி சூர்யா என்ற குட்டி மற்றும் இஸ்டவேல் மகன் வேதநாயகம் ஆகிய இருவரையும் சிப்காட் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட மடத்தூட்டு சோரீஸ்புரம் ரோடு பகுதியில் உள்ள தனியார் குடோன் அருகில் வைத்து காரில் கடத்தியதும் விசாரணையில் தெரியவந்தது. மேலும் இதுகுறித்து சிப்காட் காவல் நிலைய போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.